ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் கொஞ்சம் பூவெல்லாம் நம்ம மலர் வைக்கலாம், அப்புறம் சில வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்மளோட ஒயிட் பியோனி தான். ஒயிட் பியோனியோட ஃப்ளவர் வந்து நம்ம எப்போவுமே மலர வச்சாதான் இது மலரும். இதில் நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதனாலவே நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக மலர வைக்கணும். ஆனால் வந்து இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஒரு பெட்டெல்லாம் மலர வச்சு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நான் என்னோடய முன்ன இருக்கிற வீடியோஸில் கூட ஒயிட் பியோனி போட்டிருப்பேன். இப்போ ரீபாட்டிங்க்கு அப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு. இப்படி கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ரெண்டு கையில் மலர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள லைட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒயிட் பியோனி தனியாக மலராது எப்போவுமே. மேக்ஸிமம் நம்மளோட லாட்டஸில் வந்து பிங்க் ஸ்பார்க் மட்டும்தான் எனக்கு தனியாக மலர்ந்துருச்சு. அதே மாதிரி எல்லோ பியோனி வந்து கொஞ்சம் தனியாகவே மலரும். அதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். நம்ம எல்லா வீடியோவிலும் சொன்னால் கூட சில பேர் இன்னும் கேட்குறாங்க எங்கள் ஃப்ளவர் சின்னதாக இருக்குது அப்படின்லாம். பாருங்கள், இந்த ஒயிட் பியோனி நான் முன்ன என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கிறத விட சின்னதாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் நான் சொன்னதே தான், இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இது. ஸோ குட்டியாக தான் இருக்கும். பாருங்க, இன்னும் வர வர இதோட ஃப்ளவர் சைஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி நல்ல அழகான ஒரு ஒயிட் ஷேடில் இருக்கு. கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, நான் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இதில் வந்து கண்டினியூஸாக பட் இருக்குது. இது வந்து ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இதில் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அடுத்தது நம்ம அமெரிக்கா மேலியா. அமெரிக்கா மேலியா வந்து ஒரு ப்ளூமிங் மிஷின் அப்படின்னு எல்லோரும் சொல்கிற ஒரு வெரைட்டி தான். ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்கும். இதோட டியூபர்ஸே நம்மளுக்கு கிடைக்காது, அந்த சீசனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா ரொம்ப நாள் நம்ம வந்து இதை வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் ரீபாட்டிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்ல டியூபர்ஸ் கிடைக்கும். இன்னும் பட் இருக்கு. நம்ம லியாங்கிலி பாருங்கள், இங்கேயும் இருக்கு. இது இன்னும் ரெண்டு நாள் கழித்து மலர வைக்கலாம். இங்கெல்லாம் பட்டு இருக்கு பாருங்க, இங்கேயும் இருக்கு. நம்மளோட பிங்க் கிளவுட் தான், பட் இது இன்னும் மலர வைக்கல, வைக்கிற ஸ்டேஜ் வரல. ஏன்னா இங்கே ஹால் விழுந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகணும். பிங்க் கிளவுட நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து இதை மலர வைக்காதீங்க. பிங்க் கிளவுட கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய பட் இருக்குது, இன்னும் பட்டெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு குட்டி பட்டு ஹசோல் அது மேலேயே இருக்குது. மேக்ஸிமம் நம்ம இந்த பட்டெல்லாம் தொடாமல் இருக்கிறதா பரவாயில்ல, ஹசோலாக மட்டும் தொடாமல் எடுத்து விட்டுறேன். இது வந்து நம்ம பீக் ஆஃப் பிங்கு தான். பீக் ஆஃப் பிங்க்லேயும் நிறைய பட்டு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் பீக் ஆஃப் பிங்கு, நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக பட் இருக்குது. நம்மளோட கேமிலா தான், இங்கேயும் பட் இருக்கு. அதே மாதிரி வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின என்னோட பன்னீர் ரோஸு. இது வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப காஸ்ட் போட்டு வாங்கின பிளான்டு. இதில் பட்டு வந்துருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அந்த டேங்கில் வச்சதை விட என்னோடய டப்பில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் பட்டு வந்திருக்கு.
இது நல்ல காஸ்ட்லியான ஒரு வெரைட்டி, சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளவரு. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட ஜாப்போனிக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும் ஜாப்போனிக்கா. நான் இந்த டைம் வாட்டர் லிலியோட காம்போவில் போட்டிருந்தேன். தனியாக நிறைய பேர் கேட்டாங்க, பட் அந்த பிளான்ட் என்கிட்ட தனியாக கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் தான் இருக்குது. இனிமேல் எல்லாமே சேல் ஆகிடுச்சு காம்போவில். இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளவர்ஸ் வரும். நம்மளோட அகிலாலையும் பட் வந்துருச்சு. அகிலாலாம் நான் பிளானிங் பண்ணி 1 month கூடல. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின நம்மோ 3 times பிளானிங் பண்ணியுமே எனக்கு வரல. டியூபர் கூட பிளானிங் பண்ண வராத போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஹார்ட் ரன்னர் தான் வாங்கி பிளானிங் பண்ணேன் இந்த டைம் கிடைக்கும்போது. இந்த டைம் வந்து வளர்ந்த மாதிரி இருக்குது, நியூ லீஃப் வந்திருக்கு. ஸோ நான் ஹாப்பியாக இருக்கேன். நம்மளோட நியூ வெரைட்டி பிங்க் மிஸ்ட்டு, பிங்க் மிஸ்டில் வந்து பாருங்கள் பட் வந்துருச்சு. இது இதுவும் பிளானிங் பண்ணி 1 month கூட இல்லை. நம்மளோட அடுத்த நியூ வெரைட்டி பீமு, பீம்லேயும் வந்து நம்மளுக்கு பட் வந்திருக்கு. இதுவும் பிளானிங் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 weeks தான் இருக்கும், உடனேவே இதில் பட் வந்துருச்சு. நம்மளோட எல்லோ பியோனி பாருங்கள், 3 ஃப்ளாட்டிங் லீஃப் தான் வந்திருக்கு. அப்போவே வந்து நம்மளோட எல்லோ பியோனியில் பட் வந்துருச்சு. அது சொல்ல நிறையா இருக்குது, நான் எடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட எல்லோ ப்ராப்பிங்கு பாருங்கள், இதுலேயே நிறைய எக்ஸ்ட்ரா பிளான்ஸ்லாம் இருக்குது, நல்லா ரிமூவ் பண்ணணும். இங்கே பட் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, எல்லாம் நிறையவே பட் வந்துருச்சு. இங்கேயும் இருக்குது. இது இப்போ நான் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணி 2 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ளார நிறையாவே பட் வந்துருச்சு. நம்மளோட வட்ஸானாவும் அப்படி தான் பெட் வந்திருக்கு. இதுவும் ரீபாட்டிங் பண்ணி 2 weeks தான் இருக்கும். இது வந்து நம்மளோட வட்ஸானாவே தான். நான் வந்து 2 pots ரீபாட்டிங் பண்ணேன், எனக்கு 2 pots வந்து இப்போ பெட் வந்துருச்சு. நம்மளோட வாட்டர் லில்லி பாருங்கள், ஒரே பொட்லேயே நம்மளுக்கு 2 variety மலர் இருந்திருக்கு. இது சேலான பிளான்ட் தான் இந்த டீனா. பர்பிள் ஜாயோட பிளான்ஸ் வந்து சேலுக்கு இருக்குது, வேண்டவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அமெரிக்கா மல்லியாவோட ஃப்ளவர் வந்து நான் மலர வச்சேன். எல்லா ஃப்ளவரும் மலர வச்சா வீடியோ லாங் ஆகும்ட்டு தான் வந்து மலர வச்சுட்டு காட்டுறேன். இதில் இன்னும் நிறைய பட் இருக்குது. இங்கேயும் வந்து 2 flowers நான் இன்றைக்கி மலர வச்சேன், இங்கேயும் ஒன்று மலர வச்சேன். அமெரிக்கா மல்லியா தான் நிறைய பட் இருக்குது. இப்போல்லாம் எல்லா டபுளையுமே பார்த்தீங்கன்னா பட் இருக்குது. ஒயிட் மஸ்கி தான், ரெட் பியோனி, இது அமிரி பியோனி தான், நம்ம அமெரிக்கா மல்லியா. மருணிமாவும் பாருங்கள், எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் வந்து பட்டு தான். இது நம்ம அமோர்ஜியா, சூப்பராக இருக்கும் அமோர்ஜியா. எல்லாமே வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து பட்டு வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே பட்டு தெரியும். தெரியுதான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு வீடியோவில். ஆனால் வந்து யாரும் இந்த டைமில் வந்து பட்டை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மேலே அதுவே வளர்ந்து வந்துடும். கருணாலேயும் வந்து நல்லா பட்டு வந்துருச்சு. நம்மளோட அகிலாவோட பட்டு பாருங்கள், அப்படியே அந்த இலையை வந்து அப்படியே சுற்றிட்டு வந்து வளர்ந்துருக்கு. அகிலாவோட பட்டே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. இதோட பட்டு தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசானால் நான் காட்டுறேன். இது நம்மளோட அட்ரான்ஸ் ஜெயஜாண்டியா தான். இன்றைக்கி நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கிற வாட்டர் லிலி இது. இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் எனக்கு. இது வந்து கலர் சேஞ்சிங் அப்படின்னு சொன்னாங்க, பட் நான் இன்னும் பார்க்கல. நாளைக்கு நம்ம பார்க்கலான்னு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து நம்மளோட கோஹின்சான். லாஸ்ட் ஒரு வீடியோவில் நான் தெரியாமல் சோம்பப்பட்டாரன்னு சொல்லிட்டேன். இது கொஹின்சான் அப்படிங்கிற வெரைட்டி தான், இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. நம்மளோட ட்ராபிக் சன்செட் இது. இதில் டெய்லியுமே நிறைய ஃப்ளவர்ஸ் வருது. எதுவும் ஜுலன் சாப சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இது நம்மளோட ரெட்டாலி. ரெட்டாலியோட பட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நிறைய பட்டு இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். இன்றைக்கி நம்மளோட கேலக்ஸியில் ஃப்ளவர் இல்லை, பட்டு தான் இருக்குது. நம்மளோட
டான்ஸ் நைட்டு. இந்த ஃப்ளவர் வந்து 4 days மலரும். நம்மளோட ப்ளம் கிரேசி நிமித்தமேல பாருங்க, குட்டியா ஃப்ளவர் வந்திருக்கு. இந்த பிளான்ட் வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க, இனிமேல் பிளான்ட் சேலுக்கு இல்லை, வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளோட சஜிட்டேரியா பாருங்கள், இதில் வந்து நிறையவே ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. இது அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பட்டு வந்திருக்கு. நிறைய பேர் இந்த பிளான்ட் என்ன கேட்டாங்க, பட் இப்போ நம்ம எதுவுமே எடுக்க முடியாது, ஏன்னா பட்டெல்லாம் காஞ்சி போயிடும். அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் எனக்கே இதில் வந்து இப்போ ஃப்ளவர் ஆகிருக்கு. ஒரே நாள் தான் இதோட ஃப்ளவர் நிற்கும். என்னோட ஒரு பெரிய கனவு தான் எங்களோட டெரஸ் ஃபுல்லாலுமே வந்து லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் பூத்து நிற்கிறது. இந்த ஃப்ளவரிங் சீசனில் என்னோடய ஆசையை நிறைவேறுமான்னு தெரியல, பட் நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் நம்ம வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸில் வந்து நம்ம ஒரு சீசனோட கேர், பிளான் கேரை பற்றியும், அதே மாதிரி நியூ வெரைட்டிஸோட சேலு எல்லாமே நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் பிளான்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டாலும், பிளான் வந்து கேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், அதோட டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், வீடியோ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.